என்ன மக்களே, ஞாபகம் இருக்கா இந்த சேனல் நடத்திட்டு இருந்தோம், திடீர்னு லிங்க கிளிக் பண்ணா நீங்க வந்து நிக்கிறீங்க. டிசம்பர் மாசம் வரப்போகுது, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த வருஷத்துல இருந்து, இந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதை விட போறேன், இதை இதை பண்ண, இந்த இந்த வருஷத்துல இருந்து வாரம் ஒரு வீடியோ போடுறதுன்னு சொல்லி. ஆமா, எதை எதனா ஃபாலோ பண்ணவே மாட்டோமோ அதைதான் நம்ம எடுப்போம் உறுதி முடியும். இந்த வருஷத்துல இருந்து சரி ஓகே, அப்ப நீ அதை பண்ண மாட்டேன் கண்டுபிடிச்ச வருஷத்துல இருந்து வாரத்துக்கு நாலு வீடியோ வருது உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். இல்ல நம்ம சொல்லிட்டோம், அப்புறம் ஏன்டா செய்யலன்னு கேட்டாங்கன்னா அரசியல் பேச வேணாமே, அரசியல் வேண்டாமே. சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? முழுக்க ஏங்கே சாவுறத விட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் வருத்தப்பட்டுக்கலாம். நான் மனுஷன்பா, காந்தி எல்லாம் கிடையாது. நவம்பர் தெரிஞ்சிச்சு, டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்துட்டான். என்ன ஆகுதுன்னா தெளிவு ஒண்ணு நடக்குது, டயர்டாவே இருக்கும் தெரியுமா. அந்த சில விஷயங்களை பண்ணும் போது காலையில எந்திக்கும் போது ஒரு டயர்ட்னஸ் வரும், தூங்கு மூஞ்சியாவே இருப்பீங்கல்ல, அது கட் ஆகுது. முதல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரம் முழிப்பு வந்துடுது, அஞ்சு மணிக்கு நாலரைக்கெலாம் முழிப்பு வந்துடுது. இப்போலேருந்தே நான் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க ஆரம்பிச்சேன். ப்ரொடக்டிவ்னா இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், அதுக்கு பேசாமல் அடிச்சுட்டே தூங்கிடலாம். அடிச்சு நாலு மணிலேருந்து எட்டு மணி வரை தூங்கிடுறேன், நாலு மணி நேரம் அந்த மாதிரி யோசிக்க அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும்ல. பிரச்சனையே போயிரும்டா, அதே மாடல் வராம இருக்க வாய்ப்பே கிடையாது. பிரச்சனைக்கே இதை போட்டு விட்டா யாருக்கும் பிரச்சனை வராது, எனக்கு வாங்கி போட்டு விட்டேன். ஒருத்தனால எல்லாருக்கும் பிரச்சனை, இவருக்கு போட்டு விட்டு நம்ம எல்லாம் பொழைச்சுப்போன்னு சொல்லி உன் முன்னாடி ஒரு ஷீல்டு வைக்கிறது நல்லதுக்காக இல்ல, அவங்க நல்லதுக்காக. அவங்க நல்லதுக்காக அந்த அந்த தெரியும் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். அமைதியா அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அவர் ஜென்ரலா அவங்க கிட்ட ஒரு சொல்ற, அது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு மக்களே. அந்த அது அது என்ன மேட்ரு, ஸ்லைட்டாக ஒரு சின்ன மேட்ரு பார்த்தல இவர் 202K ஏன் வந்து அவளுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும், போட்டோ இவளுக்கும் தெரியும், போட்டோ எடுத்தவனுக்கும் தெரியும், போட்டோ போட்டவனுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா மக்களே, குட்டி மியா இன்டர்வியூ போடுங்க யூடியூப்ல, குட்டி மியா இன்டர்வியூ. எனக்கு தெரியும், இது வந்து நம்ம நார்மலா பேசுறது, நீயும் நானும் பொண்ணுதான், அதனாலதான் பொண்ணு மாதிரி பேசணும். எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு. என்ன மூமெண்ட்னே தெரியல.
ஏன் வந்து நீங்க ட்ரெண்டிங் ஆகணும், ட்ரெண்டிங் ஆகி என்ன மயிரா புடுங்க போறீங்க? மயிரெல்லாம் புடுங்க போல, நானு பிக் பாஸ் போய் புடுங்கணும்னு ஆசையா இருக்கு. அதனாலதான் பாத்தியா பிக் பாஸுக்கு போகணுமா? அங்க ஆண்டவர் வெளியே அனுப்பிடுவாங்க போல. இந்த ஒரு சீசனோட ஆண்டவரே போடுறேன், மோஸ்ட் ட்ரோல்ட் கண்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ் போட்டு ஆண்டவரை போட்டுருங்க. ஆண்டவரே வெளியே அனுப்பிடுவாங்க போல. இவ்வளவு போக போறாங்களா என்னமோ. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் போறீங்கல்ல? ஆமா. பேமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசிடுவீங்க. பேமெண்ட் பேமெண்ட் பிஜே பிஜே குட்டி மாமா கிடையாது. பேமெண்ட் குத்தா பேசுவாங்க. என்ன என்ன பண்ண போற இந்த சொல்றான் சனியம் பிடிச்ச உடனே என்னடாங்க இல்ல அவன் போன் கேமரா சொத சொதான்னு இருக்கும் போலயே. நான் சொன்னல ஒண்ணுக்கு ஒண்ணு சளிச்சது இல்ல, இந்த ரெண்டு அந்த ஒண்ணு யாரும் எல்லாம் ஒரே மாதிரிதான். சரி, இப்ப இந்த ஹார்ட் அம்புலாம் யார்? நீ வந்து ரெடி பண்ணியா? ஆமா, உனக்காக தான். எதுல குத்துறதுக்கு? உந்துல குத்துறதுக்கு. ஓ, இதயத்துல குத்துறதுக்கு? அம்பு இதயத்துல நான் அம்பு விடுறேன். ஆதி புருஷே முடிச்சு விட்டாங்க. நீங்க எல்லாம் எம்மாத்திரம் விஜய் டிவில வேற போட போறான். ஆதி புருஷ் விஜய் டிவி வீட்டுல எல்லாரும் பாக்குறாங்க. அவங்க பாக்கட்டும், நீ தனியா போன் எடுத்துட்டு போயிரு, அவங்க அனுப்பிக்கிட்டோம். விட மாட்டாங்க. போன எடுத்துட்டு தனியா தனியா போற வந்து உட்காரு. ஒரு நாள் தான் வீட்டுல இருக்க, ஒரு நாள் தான் வீட்டுல இருக்க, அப்ப கூட என் கூட உட்கார மாட்டியா? சும்மா ரூம்குள்ளே பேர தெரியாது. பெரிய ஆச்சரியம்னா அந்த காலத்துல அதான் அந்த 3GB வந்து பிக்சலை தரவில் அதை பார்த்துட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு. நல்ல வேலை பொண்ணா தரலாம் சந்தோஷமா பண்ணிருக்கேன். ஒருத்தர் மண்டை விட்டு எடுப்பாந்துருமா? மெழுகுத்தி ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. மோசம் மெழுகுத்தி ஏத்துவானுங்க. மோசமானவங்க அந்த காலத்துல நம்மளை அதை பார்த்து கொஞ்சம் பயமுறுத்தி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க. எனக்கு எல்லாம் ஜுரம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது BDSM வீடியோ. ஒரு மாதிரி அடுத்த நாள் வந்து ஜுரத்துல படுத்து. இதோட என்னடா, அந்த குதிரை வீடியோவும் நாய் வீடியோவும் பார்க்காத ஒரு மனுஷனே இருக்க மாட்டான். குழந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்ப நான் வந்து என் கணவரை குழந்தை மாதிரி பாத்துப்பேன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு குழந்தை? கணவரும் அவரே, குழந்தையும் அவரே. கணவர் ஒரு சைடு உனக்கு ஒரு சைடு பாப்பாக்கு. என்ன சொல்லிருப்பானே?
எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படி அப்படி சொல்லி உன் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். எங்க ஆல்ரெடி அப்படிலாம் பேசிட்டாங்க, பேசுறாங்க இல்லை ஃபியூச்சரை பற்றி ஏன் போகிறீங்க, கரண்ட்லேயே வச்சுக்கோங்க, ஏன் நீங்கள் ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க அதுக்குள்ளே, கரண்ட்லேயே அப்படி பேசினாலும் பார்ப்போம். அதனால தாங்க எனக்கு இன்னும் இன்னும் என் மனசில் காதல் வந்து நான் பைத்தியமாயிட்டேங்க அவர் மேலே. அவருக்கு ஏதாவது அப்படி ஒருத்தன் பேசியிருக்கான், அதே மாதிரி பேசி இன்னும் இன்னும் அவர் மேல காதல் வந்திருக்கான். அப்படி பேசணும் அடிச்சு அடிச்சு பண்ணுவானுங்கள புரியுதுல்ல, அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ பதிவாகவே பார்த்துருப்போம், இருக்காங்க சில பேர் பிடிக்கும் இவளுக்கு சுத்துறதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க, அப்புறம் அடிக்கிறான் திட்டுறான் மதிக்க மாட்டானா அப்படிதான் இருப்பான். அதுதானே உனக்கு பிடிச்சிருக்கே, அதுதானே உன்னை அங்கே ஈர்க்கிற விஷயமே அதானே, கரெக்ட். அப்புறம் அதே பண்ணானா அதை கம்ப்ளைண்டாக பண்ணுவாளுங்க அடுத்து. ஒரு மாசத்துல என்ன பண்ணா லீக் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல போடுறாரு பாரின் வரைக்கும் ரீச் ஆகணும், நீ நித்தமும் நான் வாடினேன். இவன் பிரைவேட்ஸ் லீக் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? பம்பரம் போல நீ என ஆட வச்சு சாட்டை ஏதும் இல்லாமல் சுத்த வச்சு கையில போலதான். இந்த பாட்டும் சம்பந்தம் இல்ல, அந்த போட்டோ வச்சு வேற ஒன்னு எடிட் பண்ணி அசிங்கமா போட்டிருக்கான். இந்த பாட்டு சம்பந்தம் இவன் சாங் தப்பா சூஸ் பண்றதுக்கே வந்து தனி எக்ஸ்ட்ரா கேஸ் போட்டு ஒரு 20 நல்ல நல்ல பாட்டுலாம் தேவையில்லாத சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடிச்சு ஆக்சிடென்ட் ஆன சீனுக்கு நாக்கு முக்க போட்டா எப்படி இருக்கும், ஆக்சிடென்ட் ஆன சீனுக்கு நாக்கு முக்க ஒண்ணா எப்படி இருக்கும். போயிட்டு ஐஸ்கிரீம் அடி இறங்கினோடனே அட்ரஸ் வந்து காட்டி காட்டி நிக்க வச்சியே எந்த மனசை நீ பேச வச்சியே எந்த பேரை சொல்லி காஞ்சி போயிருப்பா இல்ல வந்தவன எழுதியாச்சு காட்டுறான். நீ கிட்ட வந்து பாரு என்ன பூடி கட்டி பூடி டாலி டாலி டோ என்ன டாலி டாலி டோ
ராஜாராணி நாக்கு முகம் ஏதாண்டா இருக்கு. ஈஸியா சொல்லிட்டேன் பட் என்னால வெளியில தலகாட்ட முடியல. ரிலேஷன்ஸ் எல்லாம் தப்பா பேசுறாங்க, ரிலேஷன் எல்லாம் விட்டு பாக்குற கும்பலா இருக்கும் போல. வீட்டுல கூட என்ன நம்ப மாட்டாங்க, என் லைஃபே போச்சு, லைஃப் போச்சு. இந்த மாதிரி பயமுறுத்திதான் மக்கள் இந்த பொண்ணுங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கட்ஸா இருக்காங்க மக்களே. என்ன என்ன பண்ணுவ, போர்வியா போட்டுக்க போ அப்படின்றாங்க. நீங்க வருத்தமே படுத்தல நிஜமாவே இந்த மாதிரி எச்சகலையோட லீக் பண்றானுங்க. ஒரு செகண்ட்ல ஊ மூஞ்சியே இதுல உட்கார வச்சேன். அதனால வந்து யாரு வேணா இது பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி போட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஆமா, இந்த மாதிரி துவண்டு போறதுலாம் இருக்க கூடாது. எல்லாருக்கும் என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. புயலே புயலே புத்தி வச்ச புயல் என்ன சுத்தி வட்டம் போட்டாயோ, என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு தான் நீ வந்தியா? போட்டா கூடு போட்டா கூடு, நீ சனிய முடிச்சவனே. என்ன சுத்தி வட்டம் போட்டாயோ, இது போல உனக்குள் வேறத்து. அந்த பிக்சர் எடிட்டர்னு எனக்கு தான் தெரியும். அப்புறம் நான் என்ன பண்றேன், எடிட்டர்னு போட்டு ரெண்டுத்தையும் ஷேர் பண்ண வச்சுக்கோ. விடிய விடியதா உன்ன நினைக்கிறேன், முடிஞ்ச முடிஞ்சதும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் உடனே. இத வந்து மக்களுக்கு நன்றி சொல்லிடுவோம். எடிட் கண்டன் கடைசி கண்டன் முடிக்கணுமே, கடைசி கண்டன் எங்கன்னா ஒரு இடத்துல பாஸ் போட்டு டானே டானே அவ்வளவுதான்.